வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவரையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க போகிறாங்க, புரியுதுங்களா? அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா 26/7/2024 வரப்போகுது. ஸோ 26/7/2024 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அந்த ஏஐ கேட்குறோம் நம்ம சொல்கிறோமா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, பப்ளிக் ஒர்க் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்குறாங்க, புரியுதுங்களா? இது என்ன சர்வீஸில் வரும் அப்படின்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, 7/7/2024 வரப்போகுது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா, பப்ளிக் ஒர்க்கில் கேட்குறாங்க. இதோட சிலபஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஏஐ எக்ஸாம் படிச்சிருக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கு, அதே சேம் சிலபஸ் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அந்த சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை யூனிட் கவர் ஆகும் அப்படின்னா, 10 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. 10 யூனிட்டாக பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, செமிகண்டக்டர் அண்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் அப்படின்ற யூனிட் வரும். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்டும் செமிகண்டக்டர் அப்படின்ற டைட்டிலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் ஆகும். அடுத்தது உங்களுக்கு செகண்ட் யூனிட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சிடி சர்க்கியூட் தேரியும் சிக்னல் அண்ட் சிஸ்டம், சர்க்கியூட் தேரியும் சிக்னல் அண்ட் சிஸ்டம் அப்படின்ற ரெண்டு டாபிக் கவர் ஆகும், ஓகேங்களா? ரெண்டு டாபிக் மீன்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட் அதுக்குள்ள இருக்கு. அடுத்து தேர்ட் யூனிட் உங்களுக்கு அனலாக் சர்க்கியூட், தேர்ட் யூனிட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அனலாக் சர்க்கியூட், ஓகேங்களா? ஃபோர்த் யூனிட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம், ஃபோர்த் யூனிட் உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் வரும். ஃபிஃப்த் யூனிட் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஓகேங்களா? அடுத்த 6th யூனிட் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படின்ற யூனிட் ஆகும். 7th வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். 8th வந்து உங்களுக்கு டிப்பும் டிஎஸ்பியும் சேர்ந்து வரும், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கும் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் சேர்ந்துனா இந்த யூனிட்டில் வரும். 9th யூனிட் உங்களுக்கு டிஜிட்டல் சர்க்கியூட் அப்படின்ற யூனிட் ஆகும். 10th யூனிட் வந்து டேட்டா நெட்ஒர்க் அப்படின்ற டைட்டிலையும் வரும். நார்மலாக செமிகண்டக்டரை பொறுத்தவரையும் டைட்டிலே கொடுத்துட்டாங்க, செமிகண்டக்டர்னா என்னன்னு சொல்லுவோம், அடுத்தது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதில் இருக்க டைப்ஸ் இந்த இதெல்லாம் வரும். இடிசிக்குள்ளே என்ன படிப்போம் அப்படின்னா, நார்மலாக இப்போ என்ன அது பிஎன் ஜங்ஷன், தென்னாடு எஸ்சிஆர், மல்டி வைப்ரேட்டரு, இது எல்லாமே எங்கே பண்ணிடுவோம் அப்படின்னா இடிசிக்குள்ளே படிச்சிருவோம், ஓகேங்களா? அடுத்தது சர்க்கியூட் தியரி அண்டு எஸ்எஸ், சர்க்கியூட் தியரியை பற்றி உங்களுக்கே தெரியும், அதுலேருந்து சம்மு கண்டிப்பாக வரும். சீரியஸ் பேரல் காம்பினேஷனில் ஏதாவது வந்து சம்மு கொடுத்துருவாங்க. எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கே தெரியும், அந்த சிக்னலில் கொடுத்துருவாங்க, எல்லாம் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டுருவாங்க, அதில் இருக்க சம்ஸ் எல்லாமே என்ன வந்துடும் அப்படின்னா இதில் கவர் ஆயிரும். அடுத்தது அனலாக், அனலாகை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நார்மலாக அனலாக் சர்க்கியூட்லேயும் இந்த இடிசியில் இந்த பிஜேடி அதோட ஃபெட்டு இதெல்லாம் படிக்கணுங்களா, அதோட எது வந்துடும் உங்களுக்கு, அதில் இருக்கிற ஃபீட்பேக் கனெக்ஷனு, அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்க பயாசிங் சர்க்கியூட்டு எல்லாமே எதில் கவர் ஆகும் அப்படின்னா அனலாக் சர்க்கியூட்டுக்குள்ளே வந்துடும். கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுக்கு நார்மலாக நைக்விஸ்ட்டு அந்த மாதிரி ஃபார்முலா, ஓகேங்களா, அதெல்லாம் எதில் கவர் ஆகிரும் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்விட்ச் சார்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு இதுக்குள்ளேயே உங்களுக்கு அனலாக் கம்யூனிகேஷனும் வந்துடும், மோஸ்ட்லி டிஜிட்டல் கம்யூனிகேஷனும் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த இதையும் இதையும் பாருங்களேன், இதுவும் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இது என்னது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மொபைல் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாம் படிச்சிருவோம், ஓகேங்களா? அப்புறம் ஆர்த்த ஓஎஃப்டிஎம் அது எல்லாம் படிப்போம். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்துருங்க, இஎம்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி யூனிட்டுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேவ் கேட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த நெட்ஒர்க்கு இது எல்லாமே எதில் கவர் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. ஸோ இஎம்எஃப் அப்படின்னு நார்மலாக படிச்சிருப்பாங்க, சில பேர் இஎம்டி அப்படின்னு சொல்லி தனியாக படிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு. அதுக்குள்ளே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இந்த இடத்துல வரும், ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம, வெக்டாரு ஸ்கேலாரு இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து சம் வரும், அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு டிஎஸ்பி டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். ஸோ எஸ்எஸ் படிக்கும்போதே, இங்கே எஸ்எஸ் படிப்போம் தெரியுங்களா, இந்த எஸ்எஸ் படிக்கும்போதே நம்ம ஓரளவுக்கு என்ன படிச்சிருவோம் அப்படின்னா இந்த டிஎஸ்பியும் ஓரளவுக்கு அப்படியே, ஏன்னா இதுவும் இதுவும் ஒன்று தானே உங்களுக்கு ரிலேட்டடாக தானே வரப்போகுது, புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம பார்த்துருவோம், டிப்போ மட்டும் தனியாக நம்ம பார்க்குற மாதிரி வரும், ஓகேங்களா? அடுத்தது டிஜிட்டல் சர்க்கியூட், டிஜிட்டல் சர்க்கியூட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு நார்மலாக தெரியும் என்னது நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறமேட்டு லாஜிக் கேட்ஸு, லாஜிக் ஃபேமிலி இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா டிஜிட்டல் சர்க்கியூட்டுக்குள்ளே வரும், ஓகேங்களா? அடுத்தது டேட்டா நெட்ஒர்க். ஸோ டேட்டா நெட்ஒர்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா,
ஓஎஸ்ஏ மாடல் கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி வரும். ஓஎஸ்ஏ மாடல்லேருந்து கண்டிப்பாக வரும், அது ரிலேட்டடான கேள்விகள். அதுக்கப்புறமேட்டு அந்த நெட்ஒர்க் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா, இது ரிலேட்டடானது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா டேட்டா நெட்ஒர்க் அப்படின்ற டைட்டிலில் வரும். மொத்தம் எத்தனை யூனிட் உங்களுக்கு? 10 யூனிட். ஸோ இந்த 10 யூனிட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நடத்தி கொடுத்துருவோம். நம்ம அகாடமிக்கில் ஏஇ எக்ஸாமுக்கான இசிஇ கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா, போத் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஓகேங்களா, 7708197281 அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி என்னது ஏஇ எக்ஸாமில் கேட்ட சேம் சிலபஸ் தான். அதில் யாரும் வாய்ப்பை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் சேருங்க. உங்களுக்கான வீடியோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. எல்லாமே ஈசி ரிலேட்டடான ஏஇ எக்ஸாம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேர்ந்து படித்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா, 7708197281 இந்த நம்பருக்கு கால் பண்ண. நோட்டிஃபிகேஷன் 2607 வரும், நீங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டிலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.